அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல ஹைப்போதைராய்டு அண்ட் இன்ஃபர்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். அதற்கான டயட் என்ன அப்படின்றத டவுட் இருக்கவங்க இந்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரி மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டரில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன். மேலும் விவரங்களுக்கு எங்களோட சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி தைராய்ட்லேயே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஹைப்பர் தைராய்டு, இன்னொன்று ஹைப்போ தைராய்டு. அதில் ரொம்ப காமனானது இந்த ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம். இதுதான் 80-90% தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும், என்னென்ன டயட் எடுக்கணும், என்ன டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு ஹைப்போ தைராய்டு பேஷண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறது வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளமோடு வருவாங்க. மற்ற சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வருவாங்க, லெத்தாஜிக்கு. ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஒரு சிலருக்கு வந்து முடி ரொம்ப உதிருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கடைசியில் தைராய்டு செக் பண்ணால் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வரும். ஒரு சிலர் டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு மெமரி லாஸோடு வருவாங்க, ஒரு சிலருக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வருவாங்க, ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அது எந்த விதமாகவும் இருக்கலாங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றது இர்ரெகுலர் பீரியட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மெனோரேஜியாவிலேருந்து ஆலிகோமெனோரியா எப்படின்னு வேணாலும் வரலாம் இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால. ஒரு சிலர் வந்துட்டு நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், தைராய்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. ஸோ ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கும் தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமானது. சரி, இந்த தைராய்டு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்துட்டு மூணு விதமான ஹார்மோன்ஸ் பார்க்குறோம், T3, T4, TSH. இதில் TSH லெவல்ஸ் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்கா இல்லை ஹைப்போ தைராய்டு இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். இதில் TSH லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குது அப்படின்றத அர்த்தம். அந்த TSH லெவலை பொறுத்து தான் அவங்களுக்குரிய தைராய்டு டேப்லெட்ஸ்க்கான டோசேஜை வந்து நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களுக்கு வந்துட்டு மெயினாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹைப்போ தைராய்டு அப்படின்னா தைராய்டு வந்து ரொம்ப கம்மியாக சுரக்குது. ஸோ இதை வந்து எப்படி டயட்ரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடைஸ்டு சால்ட், அயோடைஸ்டு உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து சாப்பாட்டில் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தைராய்டுக்கும் குழந்தையின்மைக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் ஒரு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். இது வந்து மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனை நம்ம உடம்புல பண்ணிகிட்ருக்கு. இந்த தைராய்டு கிளாண்டு, அதாவது தைராய்டு சுரப்பின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம உடம்புல வந்து பிரெயினோடையும் கனெக்ஷன் இருக்குது, நம்மளோட முட்டைப்பையோடையும் கனெக்ஷன் இருக்குது. ரொம்ப சிவியர் தைராய்டு டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஓவுலேஷனே ஆகாது, அதனால கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்கும். ஸோ சிம்பிளான இந்த தைராய்டை ரெக்டிஃபை பண்ணாலே நிறைய பேத்துக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சரி, இந்த ஹைப்போ தைராய்டுக்கு வந்து என்ன டேப்லெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைராக்சின். ஏன்னா தைராய்டு டெஃபிஷியன்ஸாக இருக்கிறதுனால தைராக்சின் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இது 25, 50, 100 இல்லை 125 மைக்ரோகிராம்ஸில் எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த லெவலில் வந்து கொடுப்பாங்க. நிறைய டவுட் இருக்கும் தைராய்டு டேப்லெட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. தைராய்டு டேப்லெட் எப்பயுமே டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் வந்துட்டு இந்த டேப்லெட்டை போடணும். ப்ரெஷ் பண்ண உடனே இந்த டேப்லெட்டை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் டீ, காஃபி அல்லது பால் குடிக்கணும். தைராய்டு உள்ளவங்களுக்கு என்னென்ன டயட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேறு எந்த டயட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, எதர் வாக்கிங் ஃபார்ம்லேயோ இல்லை ஜாகிங் ஏதாவது ஒன்று பண்ணலாம். வாக்கிங்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போகிறது இன்னும் நல்லா வந்துட்டு தைராய்டு ஹார்மோன்ஸை கண்ட்ரோலில் கொண்டு வரும். ஒரு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்சி தைராய்டு வந்து இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி அப்போ தைராய்டு உள்ளவங்க வந்துட்டு டில் டெலிவரி வரைக்கும் வந்துட்டு தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். டெலிவரி ஆகி ஒரு சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தைராய்டு செக் பண்ணுங்கள், அப்படி நார்மல் ஆயிடுச்சுன்னா அவங்க எடுக்க வேண்டியதில்லை. இல்லை மற்றவங்க வந்துட்டு லைஃப் லாங் ரொட்டீனாக எடுக்கிறது ரொம்பவும் அவசியம். இந்த எபிசோடை பார்த்ததுக்கு நன்றி.